ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பைகேஹெச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான செய்திகளும் பார்க்கலாம் கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்போவும் போல் இன்றைக்கி அதிகாலை இரண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்தாங்க இந்த தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே காலை ஆறரை மணிக்குள்ளே கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய மூன்று எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை ஆறு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலைக்குரிய திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுத்தாங்க இந்த திவ்ய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே காலை ஒன்பது மணிக்குள்ளே கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஆறு நேற்றைய உண்டியல் காணிக்கை நாலு புள்ளி ஆறு ஒன்பது கோடி நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கியூல நின்றுட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பது மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்குமே டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனத்தில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு திருமலை போயிட்டு வந்து நம்முடைய சேனல் ஃபாலோவர் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நாளைக்கு திருமலைக்கு போகிற பிளான் இருக்குது உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லைனா திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போகிறது பெட்டராக இருக்கும் டோக்கன் இல்லாத நேரடி சர்வ நாளைக்குமே இதே போல் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு திருமலையில் இருக்கக்கூடிய கூட்ட நிலவரத்தை பார்த்தோம்னா முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மூன்று மணி நேரத்திலிருந்து ஐந்தரை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மூன்று மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றரை மணி நேரத்திலிருந்து இரண்டரை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம் திருமலையில் புதிய டிடிடிஇஓ ஜேஎஸ் ஷியாமலாவ் அவர்கள் பதவி ஏற்ற இருந்து டிடிடியின் கீழ் இயங்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே தினமுமே அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசி உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தினமுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸை கூப்பிட்டு வச்சு இருக்காங்க திருமலையில் பக்தர்களுக்கு தங்கு தடையின்றி தரிசனம் கிடைக்கிறதுக்காகவும் அவர்களுக்கு தரமான அன்னப்பிரசாதம் மற்றும் லட்டு கிடைக்கிறதுக்காகவும் தினமுமே டிடிடிஇ அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ புதிய டிடிடிஇஓ அவர்கள் வந்ததுலேருந்து நிறைய மாற்றங்கள் டிடிடியில் கொண்டு வரப்பட்டிருக்கு எல்லாமே பக்தர்களினுடைய நலனுக்காக டிடிடி அவர்கள் இப்போ செஞ்சிட்டே இருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமாக திருமலையில் மிடில் மென்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதெல்லாமே புதிய டிடிடி அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க டிடிடியின் கீழ் இயங்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் கிட்ட கடந்த ஒரு வருடத்தில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்க ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக அகாமடேஷன் எடுத்தவங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கினவங்க லக்கி டிப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இவங்களுடைய டேட்டா எல்லாம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு இஓ அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கடந்த ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த பழைய டேட்டா எல்லாம் செக் பண்ணப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் சில முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் ஆஃப்லைன் அகாமடேஷன் புக்கிங் டேட்டா மட்டும் செக் பண்ணி பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி நாலு முறை ஆஃப்லைனில் ஒரே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரூம் புக் பண்ணியிருக்காங்க அதே போல் நூற்றி இருபத்தி நாலுக்கும் மேற்பட்டவர்கள் ஆஃப்லைன் அகாமடேஷன் புக்கிங்கில் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட ரூம்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அதே போல் ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் டேட்டா வெரிஃபை பண்ணி பார்த்தப்போ ஒரே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி எண்ணூற்றி ஏழு முறை அகாமடேஷன் புக் பண்ணியிருக்காங்க ஒரே இமெயில் ஐடி யூஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முறை ஆன்லைனில் அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்காங்க அதே போல் ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா வெரிஃபை பண்ணி பார்த்தப்போ ஒரே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு வருடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி எழுவத்தி ஒன்பது முறை லக்கி டிப்பிற்காக ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் ஒரே இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நாற்பத்தி எட்டு முறை லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கன் டேட்டா வெரிஃபை பண்ணி பார்த்தபோது ஒரே ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி ஒரு வருடத்தில் பதினாலு முறை எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கியிருக்காங்க இது எல்லாமே செய்யக்கூடியது மிடில்மேன் தான் தான் ஒரே மொபைல் நம்பர் மூலமாக இத்தனை புக்கிங்ஸும் நடந்திருக்கு ஸோ இந்த மிடில்மென் பீப்புளை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தான் புதிய டிடிடிஇ அவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு பல்க் புக்கிங்ஸையே யூஸ் பண்ண மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஆதார் ஐடி ப்ரூஃப் இவை எல்லாமே மிடில்மெனை அவாய்ட் பண்ணுறதுக்காக பிளாக் செய்ய போகிறதா டிடிடிஇஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இவ்வளவு பல்க் புக்கிங்ஸ் மிடில்மென் செய்கிறதுக்கு காரணமே இதை டிவோட்டிஸ் கிட்ட அதிக விளை வைத்து விற்கிறதுக்காக தான் இந்த மிடில்மெனை வைத்து யாராவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள தரிசனத்திற்கு அலோவ் பண்ண மாட்டோம் என்பதையும் அவங்க மூலமாக அகாமடேஷன் புக் பண்ணவங்களை அவங்களுக்கு அகாமடேஷன் அவைல் பண்ண மாட்டோம் என்பதையும் இதை எல்லாமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு மெசேஜாக அனுப்பப்படும் என்பதையும் டிடிடிஇஓ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் மிடில்மென் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சிஸ்டம் இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் நம்முடைய ஆதார் ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் செய்ய போகிறதாக டிடிடி இவ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க என்பது இனி வரக்கூடிய டிடிடி ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாகவோ அல்லது இந்த மாதம் ஓப்பன் ஆகக்கூடிய புக்கிங் மூலமாகவோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபேக் புக்கிங்ஸ் நிறைய ஐடென்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால் இனி வரக்கூடிய நாட்களில் தரிசன டிக்கெட்டுகள் அக்காமடேஷன் லக்கி டிப் செலக்ஷன் இவை எல்லாமே ஜென்ரல் டிவோட்டிஸ்க்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரல் டிவோட்டிஸுக்காக இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய புதிய அவர்களுக்கு நம்ம பாராட்டுக்கள் தெரிவிச்சே தான் ஆகணும் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்